ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்பான வீடு, இன்றைக்கி நம்மளோட வீட்டில் வந்து ஒரு சுவையான கிராமத்து சுவையில் வந்து அரைச்சி மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி இந்த சுவையான மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அரை கிலோ மீன் வந்து வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கெண்டை மீன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு கவுச்சி எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள், அப்புறம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பை தாளிக்கிறதுக்காக வெந்தயம் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் வந்து கால் மூடி வந்து திருவி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், நாலு பச்சை மிளகாயில் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட போகிறோம். மல்லி இலை வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்பவே வாசமாக இருக்கும். அப்புறம் உப்பு இருக்குது தேவையான அளவு. அப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த அஞ்சு பொருட்களையும் சேர்த்து வந்தால் மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன இருக்குன்னா தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் இது சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மசாலா வந்து ஃபைன் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா இப்படி தான் இருக்குது. வச்சு வந்து ஒரு பேன் வச்சாச்சு, அதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். வெந்தயம் போட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன், சின்ன சீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம் நல்லா. கொஞ்சமாக இது பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட்டு வந்து பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா இந்த நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணது உடனே வந்து நல்ல ஒரு எம்மியான வாசம் வந்து வருது. அரைச்சி சேர்த்துருக்கோம், ஸோ செம எம்மியாக இருக்கும் குழம்பு. இப்போ மசாலாலாம் வந்து ஒன்றா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருந்தது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் புளி தண்ணியை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். மீனை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். தலையும் வாழையும் வந்து ஃபஸ்ட்டு போடணும், இதான் வந்து நல்லா வேகும். மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மல்லி இலை சேர்த்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்ச மல்லி இலையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்பவே யம்மியான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.
இந்த சூடான சாதத்து கூட சுவையான மீன் குழம்பு வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், இதை இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அப்டேட் உங்களுக்கு கொண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.